இந்தியாவினுடைய 74வது குடியரசு தினத்தினை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரசின் சார்பாக விமரிசையாக கொண்டாடியிருக்கிறோம். இதுவரை இல்லாத மாபெரும் கூட்டம் இன்றைக்கு கூடியிருக்கிறது. ஏராளமான இளைஞர்களும் பெண்களும் வந்திருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய நடைப்பயணம் ஏற்படுத்தியிருக்கிற எழுச்சிதான். சனாதன தர்மங்களை அழித்து சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதும் மத வெறியை தடுத்து மக்களிடையே ஆன்மீகத்தையும் சகோதரத்தையும் பரப்புவதும் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மகாத்மா காந்தியினுடைய கொள்கை. அதை இன்றைக்கு நாங்கள் கடைபிடிக்கிறோம். மாபெரும் பேரணியை நடத்துகிறோம். காமராஜர் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் மாலை அணிவிக்கிறோம். தமிழகக்கார தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய கடிதத்தை ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு நபராக இன்றைக்கு வழங்க இருக்கிறோம். இன்றைய சிறப்பாக அதுதான். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. எங்களுடைய வேட்பாளருக்கு எங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். ஒத்த கருத்துடையவர்கள் பல்வேறு மேடைகளில் இருந்தாலும் அவர்களையெல்லாம் ஒரே மேடைக்கு அழைத்து வந்து ஒன்றுபடுத்த வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் முடிவு செய்து தமிழகத்தில் அந்த பணியை ஸ்டாலின் வெற்றிகரமாக செய்திருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய மேடைக்கு கமலஹாசன் வந்திருக்கிறார். அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறோம். அவரை வரவேற்கிறோம். அவருடைய இயக்கத்தினுடைய ஆதரவு எங்களுக்கு மகத்தான வெற்றியை தரும். இதே போன்ற இந்த இன்று ஆதரவு அளிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து வருகின்ற நாடாளுமன்றத்தில் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம சொல்றோம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்னா, ஒரு வருஷம் கழிச்சு இதே இப்ப மீடியாவில் நீங்க இருப்பீங்களா? ஒரு வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுங்கிறத பத்தி இப்ப என்ன, எல்லோரும் ஒன்றாக இருப்போம். எல்லா மாவட்டங்களிலும் கொடியேற்ற சொல்லியிருக்கிறோம். மாவட்ட தலைவர்கள் கொடியேற்றுவார்கள். நாங்கள்லாம் ஸ்ரீநகர் போறோம். இங்க இருக்கிற மற்ற தோழர்கள் எல்லா மாவட்டங்களிலும் பணியாற்றுவோம். எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பியிருக்கிறோம். யார் யார் வராங்களோ அவர்களை வரவே. ஈரோடு கிழக்கு தொகுதியில் களத்தில் நாங்கள் பணியாற்றுகிறோம். மகத்தான வெற்றி எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய தோழமை கட்சிகளுடைய தோழர்கள் அங்கே பம்பரமாக சுழன்று பணியாற்றுகிறார்கள். ஆனால் எங்கள் எதிர்த்தரப்பு கண்ணு கெட்டிய தூரம் காணப்படவே இல்லை. எனக்கு அது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. நாங்களும் ஈரோட்டில் தேடி தேடி பார்க்குறோம். சிலர் ரொம்ப அடக்கமாக பேசுகிறாங்க. அடக்கமே தெரியாதவர்கள் ரொம்ப அடக்கமாக பேசுகிறாங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. தேர்தல் அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை தந்திருக்கிறது என்று கருதுகிறேன். எனவே நாங்கள் களத்தில் நிற்கிறோம், போராடுறோம், பணியாற்றுகிறோம். மகத்தான வெற்றியை பெறுவோம். எங்களுடைய வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள் வெற்றி பெறுவார்.